சார், ஒரு தடவை நான் கோயம்புத்தூர்லேருந்து ரயிலில் வர்றேன், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு எருமை வருது. அவங்க அம்மா அதுக்கு யோசனை சொல்லுது, ஹாஸ்டல்ல போத்திக்கிட்டு தூங்கு, குளிர்னா எருமை போத்திக்கிட்டு தூங்குவது, இது என்ன போத்திக்கிட்டு தூங்க, என்ன நீ பக்கெட்டு தனியா வச்சுக்கோ பாத்ரூம்ல, ரூமை பூட்டிட்டு வெளியே போ, இல்ல அதுதான் பண்ண, அதான் கத்துக்காத. ஒன்னு சொல்லட்டுங்களா, எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தா வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க, அவங்களா கத்துக்கணும். They must learn by themselves. அவங்களா கத்துக்கணும், அப்பதான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. என்னுடைய நண்பர் ஒரு பேச்சாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் கார் வாங்கினார் சார். கார் வாங்கினாரே ஒழிய டிரைவரை ஓட்ட விட மாட்டார் சார். பாவம் அந்த டிரைவர், முன் சீட்ல உட்காந்துருப்பான் சார், இவர் பின் சீட்ல இருந்து அவனை ஓட்டுவார் சார். உருப்படியா அவனா ஒரு காரியம் பண்ணா சார், என்ன நிக்கில ராரியில போய் இடிச்சான் சார். அதாவது லாரி நிக்குது, இவன் நேரா போய் டம்னு விட்டான் சார். அவன் வாழ்க்கையில அவன் ஒரிஜினலா பண்ண ஒரே காரியம் அது, அத இடிச்சிட்டான் சார். இடிச்சவன் அதுக்கப்புறம் திரும்பி இவட்ட கேட்டான் சார், ஏன் சார் தூங்கிட்டீங்களா சார்? அதான் டாப். அவரு அழுது கட்டவனே, லாரியில போய் இடிச்சிய அவன் சொன்னான் பாருங்க, நீங்க சொல்லுவீங்க என்ன எதிர்பார்த்தேன் சார், நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் சார், நீங்க ஒண்ணுமே சொல்ல உள்ள போய் டம்னு விட்டுட்டேன், நீங்க தானே சொல்லணும் லாரியில மோதாதேன்னு சொன்னா நான் மோதி இருப்பேனான்னு கேட்டான். அன்னைக்கு வாய முன்னவர் என் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வாயே திறக்க. சார் எல்லாமே நீங்க சொல்லிக் கொடுக்க முடியுமா அந்த உலகத்துல? எந்த சூழ்நிலையிலும் கொஞ்சம் பிராடு திங்கிங் இருக்கணும். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் மைண்ட் லாக் ஆகிடக்கூடாது. நான் இப்ப பாக்குறேன், எல்லாருமே அவசியம் இல்லாத சின்ன விஷயங்களை பெரிய பிரச்சனையாக்கி குடும்பங்கள்ல அமைதி இழக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து திருநெல்வேலி பக்கம், தஞ்சாவூர் பக்கம், நாங்க வந்து திருநெல்வேலி சைவ பிள்ளைமார். தஞ்சாவூர் எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது, நான் என் ஜாதியில பொண்ணு கொடுக்கல, நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுறேன், எனக்கு ஜாதியில் நம்பிக்கை கிடையாது. ஆனா சொல்லணும்ல விவரம், அதுக்காக சொல்றேன். நாங்க திருநெல்வேலி சைவம், தஞ்சாவூர் சைவம் ஒன்னு இருக்குது, தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் அப்பப்ப கொடுத்துப்பாங்க, ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் சண்டை போடுவாங்க, ஏன்னா தாலி வேறையா இருக்கும், தாலி டைப் வேற, அப்புறம் மாப்பிள்ள சீர் கொஞ்சம் வேற, முறுக்கு சைஸ் வேற. இவங்க வந்து மூணு சுத்து, அவங்க ஆறு சுத்து, ஏதோ கணக்குல. அப்படி தஞ்சாவூர் சைவமும் திருநெல்வேலி சைவமும் சம்பந்தம் பண்ணா சார், ஒரு கிழவி கெட்டு விட்டு, அது என்ன முறுக்கு இப்படி வைக்காங்க, நாம எல்லாம் ஆறு சுத்து வைப்போம், அவங்க மூணு சுத்து வைப்போம். நான் சொன்னேன், ரெண்டு ரெண்டு முறுக்கா தின்னு, முறுக்கு சைஸ் ஒரு பெரிய விஷயமா. நாங்க எல்லாம் மாப்பிள்ள வந்தா ரெண்டு ஸ்வீட் வைப்போம், இதெல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க, நாங்க மாப்பிள்ள வந்தா ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்க எல்லாம் ஒரு ஸ்வீட் வைப்பீங்க, ஒரு ஸ்வீட்டே கெடுதல், இப்ப இருக்கிற டயபெட்டிக் விஷயத்துக்கு ஒரு ஸ்வீட்டே வைக்கப்படாது, பாதி ஸ்வீட் தான் எல்லாருக்குமே வைக்கணும், ரெண்டு ஸ்வீட் வைப்போம், நீங்க ஒரு ஸ்வீட் வைக்கிறீங்க, சின்ன சின்ன இஷ்யூஸ வந்து பெருசாக்குவாங்க. உறவுகள் மேம்பட அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்ன கருத்துக்களை தொகுத்திருக்காங்க, ஒரு 18 பாயிண்ட், நீங்க படிக்கணும். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றார், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள், நல்ல மகிழ்ச்சியா இருக்கணுமா, குடும்பம் உறவு நட்பு எல்லாம் இருக்கணுமா, அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள், சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தக்கூடாது. சார் இப்ப ஆம்பளைங்க வேஷ்டி கட்டும் போது சார், கரை இந்த பக்கம் லெப்ட்ல வச்சு கட்டுவோமா, சில பேர் நான் அப்படி கட்டுறேன், சில பேர் வேஷ்டி கட்ட சொன்னா ரைட்ல வச்சு கட்டுவாங்க, இந்த கரை இப்படி ரைட்ல வரும்படியா கட்டுவாங்க, இது பெரிய வித்தியாசமா? எழுதியிருக்கேன் சார், தர்மபுரம் மடத்துக்கும் திருவாவூர்துறை மடத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க இடது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்கோ, அவங்க வலது பக்கம் வேஷ்டியை வச்சு கட்டுவாங்கோ, இது என்ன பெரிய அத்வைதமா துவைதமா, என்ன பெரிய பாழா போச்சு? சாமியார் வேஷ்டியை கட்டு கோமணத்தோட அலையணும், வலது பக்கம் கட்டினா என்ன, இடது பக்கம் கட்டினா என்ன, ஒரு பெரிய விஷயமா அது, இடது பக்கம் கட்டுவோம், நாங்க மொட்டை அடிச்சு சாமியாரா இருப்போம், இவங்க ஜடாமுடி வச்சு சாமியாரா இருப்போம். மழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒதுக்கி விடும், திருவள்ளுவர் எழுதுறாரு. நீ மொட்டை அடிச்சா என்ன, ஜடாமுடி வச்சா என்ன, ஒழுக்கமா இருந்தா எங்களுக்கு போதும், பல சாமியார் அது முடியலன்றான்,
அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசுன்றான். ஒழுக்கமா இருடா, அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது. சன்னியாசினா ஒழுக்கமா இருக்கணும், அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டியது இல்லையா? மற்றதெல்லாம் பெரிய விஷயமா. ஒரு எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க சம்பிரதாயம் எப்படி, சாரி, இந்த அதாவது சொசைட்டியோட சோசியல் ஹார்மனி, சோசியல் ஹார்மனி நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா ரிலிஜன் காஸ்ட் இதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பெருசா எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க சம்பிரதாயம் எப்படி, எங்க மரபு எப்படி, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. வி கே ராமசாமி உங்களுக்கு தெரியுமில்ல, சினிமா ஆக்ட் பண்ணுவார் வி கே ராமசாமி. அவரும் எழுத்தாளர் சாண்டில்யன் இருந்தார், ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்க சாண்டில்யன்கிற எழுத்தாளரை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்துல கடல் புறா, காண்டீபம் இதெல்லாம் எழுதி குமுதம் பத்திரிகையை அவருக்காக தான் வித்துது. அவர் வயசுக்கு சம்பந்தம் இல்லாம செக்ஸியா எழுதுவார் சாண்டில்யன். அதான் அவருடைய நேச்சர். குடிமை வச்சிருப்பார் ஐயங்கார் சாண்டில்யன். அவரும் வி கே ராமசாமியும் வடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும், அவ்வளவு க்ளோஸ் ரெண்டு பேரும். ஒரு நாள் சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போறார். இத நானா கற்பனை பண்ணி சொல்லல, படிச்சு சொல்ல, சாண்டில்யன் ஒரு மீட்டிங்ல பேசி நான் கேட்டது என்னுடைய ஏர்லியர் டேஸ்ல லைஃப்ல. சாண்டில்யன் வி கே ராமசாமி வீட்டுக்கு போறாரு. ராமசாமி சொன்னார், வாயா வாயா, நல்ல நேரத்துக்கு வந்த, இன்னைக்கு ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வரியா போவோம், அங்கேயே ராத்திரி சாப்பிட்டுருவோம், வா போலாம். இவர் சரின்ட்டு, ரைட், எங்கேயிருந்தா இந்த போலாம் அப்படின்னு காரில் போய் இறங்கிட்டாங்க. ஏழாச்சு, ஏழரை ஆச்சு, எட்டாச்சு, சாப்பிட கூப்பிட்டாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க, எட்டரை ஆச்சு, ஒன்பதாச்சு, நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. சாண்டில்யன் கேட்டாரு, ஏன்பா இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கலை? அது நடக்கும்னு தோணலை, வா வீட்டுக்கு போகலான்னு. ராமசாமி கேட்டவொடனே, என்னாச்சு அப்படின்னாரு. இல்லப்பா, எல்லாம் முடிச்சு நாங்க பேச ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு சிக்கல் ஆகி போச்சு. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாதி வெவ்வேறுங்கிற விவரம் இப்பதான் தெரிஞ்சது, எப்படி தாம்பூலம் மாத்துறதுன்னு நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னா. என்ன வெவ்வேறு? மன்னிச்சுக்கோங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன், இல்ல நான் ஜாதி சொல்ல மாட்டேன், நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். ரெண்டு பேரும் செட்டியார்னு போட்டுக்கிறாங்க, வாணிப செட்டியார்னு போட்டுக்கிறாங்க. அந்த சாண்டில்யன் கேட்கிறார், நீயும் வாணிப செட்டியார், அவங்களும் வாணிப செட்டியார், அப்புறம் என்ன ஜாதி வெவ்வேறுன்னு சொல்றேன். அப்ப ஒரு வார்த்தை சொன்னாரா, இல்லப்பா, பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த மாட்டு வாணிபம், மாப்பிள்ள வீட்டுக்காரன் ரெட்ட மாட்டு வாணிபம், நாங்க எப்படி சம்பந்தம் பண்றதுன்னு சண்டையாகி போச்சப்பா, நிறுத்திட்டோம். சாண்டில்யன் சொன்னார், ஒன்னு அவனை ஒரு மாட்டை வித்திர சொல்லு, இல்ல நீ ஒரு மாட்டை வாங்க, இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறேங்கிற அறிவு இருக்கு அவனுக்கு சொல்லிட்டு. சாண்டில்யன் ஒரு கேள்வி கேட்டார், இப்ப யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல, ஒரு காலத்துல ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம்னு காஸ்டிசம் இருந்ததுல நியாயம் இருக்கு. ஒரு மாடு வச்சிருப்பாங்க, ரெண்டு மாடு வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே லாரி வச்சுதான் வியாபாரம் பண்றான், லாரியில கொள்முதல் பண்றான், லாரியிலேயே வித்துக்கிட்டு இருக்கிறான், கொண்டு போய் விற்கிறான். இப்ப நீ இப்ப மாட்டு வச்சுக்கல, அவனும் மாட்டு வச்சுக்கல, என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா, கூப்பிடு பொண்ணு வீட்டுக்காரனை, கூப்பிடு மாப்பிள்ள வீட்டுக்காரனை, கூப்பிடுன்னு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார். எதுக்கு சொல்றேன், இப்ப பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பாக்குறேன். இதுவாது பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே இவ்வளவு புருஷ மட்டாட்டி சின்ன விஷயத்த பிரச்சனையாகி வெளிப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க முன்ன எப்பவும் விட இப்ப டைவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நாங்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளையா வாழலையா, பிடிக்காதுதான் வாழல. யாருக்கு? அவங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், நான் சரியா சொல்லலையோ? ரொம்ப இந்த ஈருடல் ஓர் உயிர்ங்கிறதெல்லாம் அந்த புழுகு, ஆகாச புழுகு, அயோக்கியத்தனமான புழுகு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான், ஏதோ ஒண்ணு. இதை நீங்க வேற ஏதாவது ஆல்டர் பண்ணலாம்னு நினைச்சா அதை விட ஆபத்தா போய் முடியும். ஸோ இது பெட்டர், இருக்கிறது பரவாயில்லன்னு காலத்தை விட்டு கம்முன்னு போக வேண்டியதுதான். அதை விட்டு நீங்க வேற யோசிச்சீங்கன்னா, சார் இப்ப பாருங்க, ஒரு ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன இருந்தா சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்களே. எல்லா 10% இந்த உலகத்தில் அமையுமா? இங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள்? எப்படி சார் அமையாது? பொய் சார், சான்ஸே கிடையாது. ஒரு ஒரு மேரேஜ் நம்புவீங்களா பாருங்க, அவங்க பை பர்த் வெஜிடேரியன்ஸ், சைவம் சாப்பிட்ற குடும்பம் ஆச்சுங்களா. முதல் நாள் ஒரு சூட் புக் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு, நைட்டு புக் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கு உள்ள, மாப்பிள்ளை இப்படி வெளியில் உட்காந்துருக்கேன். பேரர் வந்தா நைட் ஃபுட்டு என்ன வேணும்னு கேட்டான். இவர் ஆர்டர் பண்ற போது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்டான். அவங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வெஜிடேரியன். ஸோ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டா, வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். பொண்ணு குளிச்சுட்டு வந்தா தலையை தோட்டிகிட்டே கேட்டா, யார் வந்தான்னு கேட்டா, இது மாதிரி சர்வர் வந்தாரு, என்ன ஆர்டர் பண்ணு,
என்ன ஆர்டர் பண்ண, வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ண. அவ கேட்டா, யாரை கேட்டா ஆர்டர் பண்ண? நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அப்படின்னு உடனே சொன்னா, ஐ எம் சாரி எனக்கு தெரியாது, இப்ப கூட ஒன்னும் பரவாயில்ல, பேரை கூப்பிட்டு கேன்சல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ, இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம், பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, நீ உன் மேல் ஷேவனிஸ்தை காட்டிட்டியே, எனக்கு என்ன சாப்பிடணுங்கிறத நீயே டிசைட் பண்ணுவியா? இப்பதான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங்லயே நீ இப்படி இருக்கிறியே, நீ கடைசி வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னோட வாழ்றது அப்படின்னா போச்சு. அவ பேசணும்னு சும்மா இருப்பாங்க, இவன் நாலு வார்த்தை, அவன் நாலு வார்த்தை, ரெண்டு பேரும் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க. யூ வான்ட் பிலீவ், அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழல. இது ஒரு பெரிய விஷயமா, வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிட்டுக்க, இல்லை என்ன பெரிய கெட்டு போச்சு, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. சார், யாரும் யாரையும் ஆள முடியாது, யாரும் யாரையும் அடக்க முடியாது, அவங்கவுங்க சொல்லப்படி அவங்கவுங்க வாழணும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அவங்கவுங்க லைஃபை அவங்கவுங்க தான் அமைச்சிக்கிட்டே வருவாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருக்கலாம், இந்த கல்யாண மாலையில் மோகன் சார் பேசும்போது, ஒரு எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், அதனால நான் அவரை கேள்வி பண்ண தப்பா நினைக்காதீங்க, அவர் வந்து இந்த மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு போய் சொல்லுவார், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை, இதை விட ஒரு பொய் உலகத்தில் இருக்கவே முடியாது, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா அப்படி நம்புற மாப்பிள்ளையே சொல்லுவார் சார், அதான் நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் உருவம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல நிச்சயமா அமைவாங்க. ஏன் சார், இவர் என்ன ஃபேக்டரியா வச்சிருக்காரு மோல்டு பண்ணி ஊத்தி கையில கொடுக்கறதுக்கு? 23-24 வயசு ஒரு வீட்டுல வளர்ற பொண்ணு, 25-26 வயசு யார் வீட்லயே வளர்ற ஒரு பையன், எப்படி சார் ரெண்டு பேரும் எதிர்பார்க்கிற மாதிரியே இருப்பாங்க? எதிர்பார்க்கிற மாதிரி எவனுக்குமே அமைஞ்சது இல்லை, யாருக்குமே அமைஞ்சது இல்லை. அப்படியெல்லாம் அமைஞ்சுட்டா அது வாழ்க்கை இல்லை. என்னமோ கொஞ்சம் கொஞ்சம் பெண்ணா இருக்கும், எங்க தாத்தா பாட்டி எல்லாம் போட்டது, ஐயோ பயங்கர வேடிக்கை இருக்கும். எங்க தாத்தா வச்சது சட்டம், வீட்டில் மனுஷன் வச்சது சட்டம் பாருங்க, அவர் என்ன பண்ணுவார், உட்கார்ந்து இருந்தா எங்க பாட்டி எழுத்தாப்பிலே வரமாட்டாங்க, பின்னோடு எங்கேயோ போய் நின்று இருப்பாங்க, அவர் ஏன்னு கூப்பிடுவார், ஏய் அப்படிம்பார், உங்க பாட்டி வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏயினா பேர் வச்சாங்க, இதுல கொடுமை. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஏயின்னு தான் கூப்பிடுவார், எங்க அம்மா பேர் கோமதி, ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான், இப்ப நான் ஏயின்னு கூப்பிட்டு டேய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின்னு செல்வர் சொல்வேந்தர் எல்லாம் மான மரியாதையும் மொத்தமா போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை, ஜாக்கிரதையா, என்னம்மா போலாமா வெளியில போலாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா, விஷயம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்ல வரேன், காலம் மாறுது சார், நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. இது சினிமா பாட்டு, அழகான பாட்டு, நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், எவ்ரி மினிட் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங், அதுக்கு நம்ம அகாமடேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்றதுக்கு பழகணும். சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களை பெருசுப்படுத்தி எவ்வளவு பேர் சண்டை போட்டுருக்காங்க தெரியுங்களா, நான் போனேன் என்ன வான்னு கேட்கல, என்ன போன்னு சொல்லல, வானே சொல்லல, அப்புறம் எப்படி உன்ன போன்னு சொல்லுவாங்க, அவன் கரெக்டா தான் வாங்கன்னு சொல்லல போன்னு சொல்லல, விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு இல்ல, என்ன வான்னு சொல்லல போன்னு சொல்லல, என் மானத்தை வாங்கிட்டான், இருந்தா தானேப்பா வாங்குறதுக்கு, இல்லாதவன்லாம் அதை பத்தி கவலைப்பட்டா என்ன பண்றது. சி, நான் என்ன சொல்ல வரேன், மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, பெருசுப்படுத்த கூடாது. நம்முடைய ஒன்னு சொல்லட்டுமா, எந்த காலகட்டத்திலயும் உறவுகளை விட்டு கொடுக்காது, ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுல சார் ஒரு அண்ணன் தங்கச்சி, இந்த அண்ணன் தங்கச்சிக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார், ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார், இந்த தங்கச்சி வீட்டுல மாமியார் இறந்து போறா, இப்ப அண்ணன் கொண்டாந்து அந்த ஒரு மரியாதை செய்யணும்னு ஒரு பணக்கு கணக்கு இருக்கு, உறவு இல்லை, அண்ணன் வந்து செய்ய வேண்டிய சம்பந்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு, செய்யாம விட்டான் சார். இப்ப அவன் ஏதோ ஒரு கோபத்துல அந்த கணத்துல விட்டுட்டான். அந்த ஒய்ஃப் எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, அவங்க கணவன் வீட்டில் உங்க அண்ணன் பார் எப்படி பண்ணான் பார், உங்க அண்ணன் பார் எப்படி பண்ணான் பார், இனிமே மறுபடியும் மாமியார் உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொல்ல முடியுமோ? அது இப்ப முடிஞ்சு போச்சு, அது ஏதோ நல்ல செய்தி, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப இவங்க அண்ணன் கோச்சுக்கிட்டு சார் செய்ய வேண்டிய அந்த சீர் செய்யாம விட்டான் சார், வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா கஷ்டம். இன்னைக்கு சொல்றேன், 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாதிரி சம்பிரதாயமான சீர் செஞ்சிருங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, அவைகளை பெருதுபடுத்தாமல் உறவுகளை பாதுகாப்பதை ஒரு பழக்கமா எடுத்துக்கணும்.
சண்டை நாளைக்கு சமாதானமா ஆயிடலாம். நாளைக்கு சமாதானம் ஆனா இந்த இடத்தை எரைஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? சோ கூடுமான வரைக்கும் தவிர்த்துடணும். சண்டையே வேண்டாம், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு பழகணும். தவிர்க்க முடியாம வந்துருச்சா பரவாயில்ல, சபையில விட்டுக் கொடுக்க கூடாது, பொது இடங்களில் விட்டுக் கொடுக்க கூடாது. உறவுகளுக்கு மத்தியில எப்படி நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றணுமோ அப்படி காப்பாத்திட்டு பேசாம போயிச்சு. இன்னைக்கு ஒரு நண்பரோட பேசிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னாரு, சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும் ஆனா எப்படி வாழணுங்கிறது தெரியாது. நிறைய சிறந்த இடங்கள் கிடைக்கும் லைஃப்ல, அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணி அப்படி ஒரு சில ஸ்தானங்கள்ல போய் உட்காருவாங்க, காப்பாத்த மாட்டாங்க. எல்லாராலும் வணங்கத்தக்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, பண்ணக்கூடாது தப்ப பண்ணி அசிங்கப்பட்டு ஊர் உலகத்தில் மரியாதை கெடுத்துக்குவாங்க. ஏன் இப்படிலாம் போறாங்க? கொஞ்சம் சில பேர் யோசிச்சு பாருங்களேன், அவங்க வயதில் அடைந்த புகழ், அவங்க மேல வந்த தோரணை, அவங்களுடைய படங்களுக்கு கிடைச்ச மரியாதை, அவங்களுடைய பேச்சு எழுத்து எல்லாத்தையும் டிவியில அதுல இதுலாம் போடுற ஒரு பெருமை எல்லாத்தையும் அதுல கெடுப்பாங்க. இருக்கக்கூடாத ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில இருந்து எல்லாம் வீணப்படும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க, எல்லாம் வேணா போய் அவமானப்படுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அசிங்கப்படுவாங்க, என்னெல்லாமோ நடக்கும் லைஃப்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கணக்கு பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னார், சிலர் மறக்க முடியாத வார்த்தை, பிரதர் பாவத்தை கூட, நம்முடைய பாவத்தை கூட நம்ம சமாளிச்சுடலாம், புண்ணியத்தை ஹேண்டில் பண்றது கஷ்டம். நம்முடைய பாவத்தை ஹேண்டில் பண்றது ஈஸி, புண்ணியத்தை ஹேண்டில் பண்றது கஷ்டம். புண்ணியத்தினால நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது பாருங்க, அதை காப்பாத்திக்கிறது உலகத்துல கஷ்டத்துல பெரிய கஷ்டம். அதை விட்டுடுறான் பல பேர் பாவத்தில். அது நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், பாவத்தில் உங்களுக்கு வர வேண்டிய வைத்தவெளி வந்தே தீரும், அது உங்ககிட்ட இல்ல. ஆனா புண்ணியத்துல அப்படி இல்ல, நீங்க என்னென்ன கிறித்துவம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புண்ணியத்துல வேண்டாம், எல்லாராலும் கும்பிடப்படுகிற இடத்துக்கு வந்து கேவலமா போனவன் எவ்வளவு பேர் இருக்கா தெரியுங்களா? லைஃபே வீணாக்குனவன் எவ்வளவு பேர் இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, அதை எப்படி காப்பாற்றணும்? எதன் மேலேயோ ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று மேலே போய் ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு, அந்த பணத்து மேலே கொண்டு போய் தேவையில்லாத ஒரு பிடிப்பு. அதே நான் படித்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் வந்து பணத்தை துரத்தாதே, ஆனால் செல்வத்தை துரத்து அப்படின்னா. டோன்ட் சேஸ் மணி, சேஸ் வெல்த் அப்படின்னு போட்டிருந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. வெறும் காகித குப்பை பணத்தை, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல பேர் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் தான் நினைக்கிறாங்க ஒழிய வெல்த் வேணும் நினைக்கிற. There is a vast difference between money and wealth. பணத்துக்கும் வெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெல்த்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திருவள்ளுவர் எழுதுறாரு, செல்வத்து செல்வம் செவி செல்வம் கல்வி செல்வம் மக்கள் செல்வம். மக்கள் பணம்னு எழுதுறாரா, செவி பணம்னு எழுதுறாரா? பணம்ங்கிறது கவர்மெண்ட் அச்சடிக்கிற நோட்டு. நாளை காலம்பில் 2000 செல்லாதுன்னா என்ன பண்ணுவீங்க? பாவம், நீங்களே ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்க. நாளை காலையில யாரு கண்டா என்ன வேணாலும் வரலாம். திடீர்னு நம்முடைய பிரதமருக்கு ஒரு உற்சாகம் வரலாம், இன்னைக்கு ராத்திரியே ரேடியோல மறு பேச வரலாம் இல்லையா? வந்தா அந்த அதிர்ஷ்டமும் நாட்டுக்கு நல்லதுதான், சொன்னா கேட்க வேண்டியதுதான். நாம என்ன பண்ண முடியும்? எதுக்கு சொல்ல வர? இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, அதுல இருக்கிற அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா சார்? வெல்த்ங்கிறது வேற சார், பணம் காகிதம் இல்ல, அதை தாண்டி சந்தோஷம், வீட்டுல நல்ல குடிக்க தண்ணி, ஒரு நல்ல இசை, மங்களகரமா ஒரு விளக்கெறியறது, ஒரு குழந்தை ஓடி வந்து மடி மேல ஏறி அந்த குழந்தை அந்த மடியா ஈரமாக்கிட்டு போறது, அதான சார் வெல்த்? இதெல்லாம் நடந்தா தானே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஊதுவத்தி நறுமணம், ஒரு மல்லிகைப்பூவோட வாசனை, ஒரு குருவி வந்து வீட்டுல அப்படி குறிஞ்சி அப்படி மாடியில் நின்னு ஆடிட்டு போறது, எத்தனை விஷயம் சந்தோஷத்துக்கு இருக்கு. இதெல்லாம் எழுந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரூபா நோட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா, அதை எண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா, வேஸ்ட் வேஸ்ட். இன்னொன்னு சொல்ற பாருங்க, ரொம்ப பாதுகாப்பு உணர்வோட இருக்காதீங்க. நான் சொல்றது எல்லாமே நேர்மாறா இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் யார் யார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாவே சொல்லுவேன். இனிமே நான் அடுத்த வருஷம் தானே கூப்பிடுவீங்க. எல்லாரும் சொல்றாங்க நீ ரொம்ப சேஃபா இரு. நான் சொல்றேன், நான் அப்பயே ஆபத்துல இருன்னு சொன்னேன், ரொம்ப சேஃப்டியா யோசிக்க கூட சார். ஒரு மகாராஜா என்ன பண்ணா பாருங்களேன், ஒரு அரண்மனை கட்டினான். எப்படின்னா எல்லோ பக்கமும் அடிச்சுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாசல் வச்சு உள்ள போய் உட்காந்துக்கிட்டு யாரும் உள்ள வர முடியாது, எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கேன் பார் அப்படி. இத பாக்குறதுக்கு இன்னொரு ஒரு மகாராஜா வந்தான். அவன் இப்படி இப்படி பார்த்துட்டு, இதை விட செக்யூர்டா, இதை விட பாதுகாப்பா யாருமே கட்ட முடியாதப்பா, எங்கேருந்து யாரும் உன்னை தாக்க முடியாது, கிளீனா எல்லா பக்கமும் அடிச்சுட்டு ஒரே பக்கம் என்ட்ரி எக்ஸிட் வச்சு நீட்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற, இதை விட பாதுகாப்பா யாருமே பண்ண முடியாது. அப்ப அங்க வந்து சாமியார் சொன்னா, நீ இதையும் அடிச்சு விடுறான், இதையும் அடிச்சு விடும், அடிச்சு விட்டா அதுக்கு சமாதின்னு பேர், அதுல இருந்தா இன்னும் பாதுகாப்பா இருக்கலாம்.
அதே அடிச்சு உட்காந்து வேண்டியதுதானே சார். எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சு திறந்து வச்சாதான் அது வாழ்க்கையை ஒழிய எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உட்கார்ந்தா அது வாழ்க்கையா? ஜன்னல் இருக்கணும், ஜன்னல் வழியா காத்து வரணும் சார். ஜன்னல் திறந்திருக்கணும், ஒரு அங்க வாசல்ல பூக்கிற மகிழம்பூவோட வாசனை வீட்டுக்குள்ள வரணும், அதுல வாழ்க்கை திறந்திருக்கணும். சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு எல்லாத்தையும் மூடிட்டு பாதுகாப்பா உள்ள உட்கார முடியுமா இல்லையா? இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலயா இருக்க? வீட்டுல உட்காந்துருக்கும் போது ஒரு பூனை வந்து இப்படி தேய்ச்சிட்டு போகும் காலில், எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. எங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்து சார், நாயினே சொல்லக்கூடாது சார். அந்த நாய் வந்து நாலு கால் நண்பர், எங்களுடைய நாலு கால் நண்பர். என்ன அட்டாச்மெண்ட் தெரியுங்களா, என்ன அட்டாச்மெண்ட், அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா எவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த பணக்கார வீட்டு அம்சத்துல நாய் வளர்க்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. என்னுடைய பிள்ளைங்க வந்து நாய் வளர்க்கணும்னு கேட்டாங்க, பா நாய் வளர்க்கணும். நான் சொன்னேன், நான் வளர்க்கறது போதாதா, இன்னும் வேற எதுக்கு வளர்க்கணும் அப்படி இல்லப்பா, கண்டிப்பா நம்ம வீட்டுல நாய் இருக்கணும். நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா, என் குழந்தைகள் என்ன கேட்டேன் தெரியுமா, நாயின் சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்களா, உங்கள் சந்தோஷத்துக்காக நாய் வளர்க்க விரும்புகிறீர்களா? நாயோட சந்தோஷத்துக்காக நீங்க வளர்க்கறதா இருந்தா நான் கொடுக்குறேன், உங்களுக்கு செலவு பண்றேன். உங்க சந்தோஷத்துக்கு நாயை பிடிச்சி வளர்க்காதீங்க, அது தவறு. நாயோட சந்தோஷத்துக்கு வளர்க்கறதா இருந்தா நம்ம வளர்க்கலாம். அவங்க முதல்ல சரி சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வழக்கம் போல ஏமாத்திட்டாங்க. அப்புறம் நானும் என் பொண்டாட்டி தான் அதுக்கு பால் ஊத்தி காப்பாத்தி எல்லாம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் பண்ணி முடிச்சோம். போய் 12 வருஷம் இருந்து போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சார் எல்லாம் மறக்கவே முடியாது. நான் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காரில் வந்து ஏற வருவேன், மீட்டிங் புறப்படணுங்கிறதுக்கு இப்படி வந்து காரில் ஏற வரும். எங்க இருந்தாலும் ஓடியாந்து சார், வீட்டில் எங்கேயோ இருக்கும், நான் காரில் அங்கேயிருந்து அப்படியே ஓடியாந்து நேராக இந்த ரெண்டு காலை இப்படி 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 இந்த ஜிப்பா மேலே இப்படி வச்சு இந்த தாவா கட்டியே ஒரு நக்குணும். அது அதுவா அது அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானன் ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கும். அதுவா நினைச்சிச்சு நான் என்ன பண்ண முடியும், ரெண்டு காலை அப்படி வச்சு இந்த தலை கட்டி அதுக்கு அது ஐயோ அதோட பெரிய இம்ச கூடாது. ஆனா நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், படி இறங்கி வரும்போதே மாடியிலேருந்து வருவேன், இறங்கி வரும்போது என் ஒய்ஃப்ட கேட்பேன், மா நான் கட்டிட்டியா அப்படி. அவன் சொல்ல அப்பவே கட்டிட்டேன்னு. என்ன நாயினதுல உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை, கோயில் பட்டியில கூட்டு வச்சு எனக்கு ஒரு பட்டம் கொடுக்குறீங்கல்ல, நான் தான் அப்பவே கட்டிட்டேனே, அதுக்கு மேல ஒரு பஞ்ச் அடிப்பா. ஆனாலும் சார் என்னால் மறக்க முடியாது அந்த அதனுடைய அன்பு, அந்த நாயோட அன்பு, பூனையோட அன்பு, வீட்டில் ஒரு குருவி பறந்து போறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் வாழ்க்கை சார். மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது வந்து வெறும் பணத்துல இல்லை, வெல்த், இதெல்லாம் என் வீட்டுக்குள்ள. நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்முடைய ஜி கே சுந்தரம், லட்சுமி மில்ஸ் அதிபர் ஜி கே சுந்தரம் ஐயாட்ட போய் கிரகப்பிரவேச அழைப்பு கொடுத்தேன், ஐயா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறோம். அவர் என்ன கட்டுறது தெரியுங்களா, நான் வீடு கட்டி இருக்கிறேன், கிரகப்பிரவேச அழைப்புன்னு கொடுத்த உடனே அவர் சொன்னார், அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா, எப்படி அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா அப்படின்னா, வீட்டுல மரம் வச்சிருக்கியான்னு கேக்குறாரு, அதுல காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா அப்படி சொன்னாரு, கட்டுங்கோ காக்காய்க்கு குருவிக்கும் அணிலுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு கட்டுங்க. எனக்கு அப்ப அது அருமை தெரியல சார், அவர் சொன்ன போது அப்புறம்தான் தெரியுது. ஏன், நம்ம பிள்ளைங்கள்லாம் போனதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு யாருமே இல்லை, இதுங்கெல்லாம் இருந்தாதான் ஏதோ வண்டி ஓடும், கல்யாணம் தான் பொம்பளை பிள்ளைங்க போயிடுது, அது பாட்டுக்கு எப்பவாவது பேரமேத்தி வருது, வந்தாலே வசூலோடு தான் போகுதுங்க, வெறும் கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, கையோட வருதுங்க பையோட போகுதுங்க, என்னமோ போட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம், சம்பாரிச்சு வாடிட்டா போக போறோம், எதுக்கு சொல்ல வர, இந்த குருவி நாய் பூனை எல்லாத்தோடையும் சேர்ந்து மனுஷன் வாழ வேண்டாம், அவர்களும் நம் குடும்ப உறுப்பினர்கள். உங்கள் ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் இல்லை என்றாலும் அவர்களும் சேர்ந்ததுதான் உங்கள் குடும்பம் என்பதில் நினைவு இருக்க வேண்டும். நான் ரெண்டு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் பஸ்ஸில் போன சம்பவத்தை. ஒன்று வந்து ஊட்டிக்கு போகிறேன், ஊட்டியில் எனக்கு பேச்சு வைப்போம், கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கு போனோம். நான் ஊட்டிக்கு போகும்போது சார் பஸ்ஸில் ஏறி உக்காந்தேன், என் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உக்காந்தான், ஏதோ அப்போ டிக்கெட்டு கொடுத்து சில்லறை வரணும், அந்த சில்லறை அவனுக்கு என்ன வர வேண்டியிருக்கும், ஒரு 8 என்னமோ வர வேண்டியிருக்கும், பாக்கி சில்லறை வரணும். உங்களுக்கு வேறு கிரகத்துலேருந்து வந்த கண்டக்டர்னால் சில்லறை கொடுப்பாங்க, வேற கிரகத்திலேருந்து வந்திருந்தா சில்லறை கொடுப்பாங்க. அவர் நம்ம தமிழ் தாய் நாட்டிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவர்கிட்ட சில்லறை இல்லை, அது பெரிய பிரச்சனை, அது சில்லறை இல்லை அவர்கிட்ட. ஆனால் அவர் சில்லறை இல்லைங்கிறத முதல்ல சொல்லலை, அவர் என்ன பண்ணார், காசு வாங்கி உள்ளப்பட்டாரு, டிக்கெட்டை கொடுத்தாரு, இவர் 8 பாக்கினாரு, வரட்டும் தரேன்ட்டு போயிட்டாரு. இவன் சார் என் பக்கத்தில் உட்காந்துருந்தோம் சார், அவரையே பார்க்குறோம் சார்,
அவர் முன்னாடி போனா முன்னாடி பாக்கலாம், பின்னாடி பாக்கலாம். இந்த டேபிள் ஃபேன் ஒண்ணு இப்படி போகும் பாத்தீங்களா, இந்த டேபிள் ஃபேன் இந்த ஃபேன் எல்லாம் அதே மாதிரி. சூரியகாந்தி இப்ப சூரியனையே பார்க்கும் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி பகவானை பக்தன் எப்போதும் பார்த்து கொண்டு, அது மாதிரி அந்த கண்டக்டரையே பாக்கிறான், அப்படியே போறாரு, இப்படியே வராரு, இப்படியே போறாரு, இப்படியே கொட்டும். நான் ஊட்டி பஸ்ல ஏறி உட்கார்ந்தா சைட்ல பார்த்தா மரம், மட்டை, செடி, கொடி, குரங்கு, அதுல வந்து பெரிய உயர்ந்த மரங்கள் இருக்கும். அந்த 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 ஹார்டின் வெண்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு தெரியும். அதெல்லாம் எவ்வளவு கண்கொள்ளா காட்சி சார். நான் என்ன வருத்தப்படும் தெரியுங்களா, இந்த ஊட்டி மலையினுடைய அழகு முழுவதையும் நான் கண்களால் பருகி கொண்டு போகிறேன். ஒரு எட்டனாவுக்காக அந்த கண்டக்டரை மட்டுமே கண்களால் பருகி கொண்டு அவன் அப்படியே உட்கார்ந்துருக்கேன் சார். கடைசி வரைக்கும் வேற எங்கேயுமே பார்க்கல. அவர் நடுவில் இறங்கிடுவாரோன்னு உனக்கு பயம், அவர் விட்டுட்டா விட்டுருவார். இவ்வளவு பண்ணவன் சார் அங்க இறங்கி அங்கேருந்து ஏதோ ஒரு மஞ்சக்கொம்பேன்னு ஒரு பஸ் போகுதுன்னு இறங்கி ஓடிவிட்டான் சார். இங்க இவ்வளவு நேரம் அவருக்காக தவம் இருந்தவன் இறங்கும் போது ஒரு பஸ்ஸை பார்த்தா பாத்தீங்களா, எனக்கு டப்புன்னு அப்படி ஓடிவிட்டேன். நான் அப்பதான் நினைச்சேன் எட்டனா ஊட்டி அழகையே கெட்டுட்டு. எவ்வளவு மனிதர்கள் தெரியுமா ஒரு சின்ன ஒரு விஷயத்துல மனசை கொண்டு போய் வச்சுட்டு அனுபவிக்க வேண்டிய பெரிய விஷயங்களை அனுபவிக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு அந்த சாப்பிட கூப்பிட்டாங்க, என்கிட்ட நல்ல பழக்கம் யார் கூப்பிட்டாலும் வருவேன், வேணா ட்ரை பண்ணுங்க கூப்பிட்டு பாருங்க அப்படின்னு போனேன். நான் உட்கார்ந்துருக்கேன், ஒரு போன் வந்தது. அப்பெல்லாம் இந்த போன் ஹேண்ட் போன் தான் போய் பேசும். கூப்பிட்டார் பார்த்தீங்களா ஒரு பெரிய பணக்காரர், அவர் போய் அந்த போன் பேசிட்டு வந்து ஒரு மாதிரி உருன்னு ஆயிட்டார். அஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டம். அஞ்சு லட்சத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன். யாராவது படம் எடுக்கிறேன்னு அவர்கிட்ட வாங்கிட்டு போனா சாப்பிட்டுருவான், அஞ்சு லட்சத்தை ஒரே நாளில் சாப்பிட்டுருவான். எனக்கு புரியல எனக்கு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம், அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம்ன்றாருன்ட்டு. அப்புறம் மறுபடியும் இன்னொரு போன் வந்து ஒரு ஏஞ்ச் பண்ணார் பாருங்க, அவங்க வீட்டை வாங்கி அந்த வந்து ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்க. என்னம்மா சொல்றாரு அஞ்சு லட்ச ரூபா நஷ்டம், அந்த அம்மா சொல்லிச்சு பா, அது ஒரு பைத்தியம். ஒரு கோடி வரணும் 95 லட்சம் தான் வந்தது அன்னையிலேருந்து வாழ்க்கையில கையில் கிடைத்தவற்றை கொண்டாட தெரியவில்லை, எது கிடைக்கவில்லையோ அதற்காக திண்டாட தெரிகிறதே ஒழிய கிடைத்தவற்றை கொண்டாட தெரியல. எவ்வளவு வகையில் வி ஆர் பிளஸ்ட் தெரியுங்களா. ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெய்னர், மனித வள மேம்பாட்டு நிபுணர், அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார். ஒரு முறை நான் பேசுறேன், இன்னொரு நிபுணர் கிளாஸ் எடுக்கிறார். அது நடந்தது ஒரு சம்பவத்தில். அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாருங்கிறதுக்காக நான் கூட நின்று வாட்ச் பண்றேன், இவர் எப்படி இவர் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படின்னு. சார் அவர் என்ன பண்ணாரு பாருங்க, ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்தார், எல்லாத்தையும் ரெண்டு ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு, இந்த ஒயிட் ஷீட்ல உங்க பிளஸ் எழுதுங்க, உங்க மைனஸ் எழுதுங்க, உங்களுக்கு லைஃப்ல பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும், பிளஸ் எல்லாம் ஒரு ஷீட்ல எழுதுங்க, மைனஸ் எல்லாம் ஒரு ஷீட்ல எழுதுங்க அப்படின்னு ஷீட் கொடுத்தார். நிறைய பேர் வந்து மைனஸ் நிறைய எழுதி இருக்கான், பிளஸ் கம்மியா எழுதி இருக்கான், தனக்கு பிளஸ் லைஃப்ல கம்மி அப்படின்னு. அவர் எல்லாத்தையும் இப்படி படிச்சாரு, எல்லாம் படிச்சுட்டு அங்க வந்திருந்த ஒருத்தர் ஒண்ணுமே எழுதல, பிளஸ்ஸே எழுதல, அவர் பேப்பர் எம்டியா கொடுத்தார், இப்படி பிளஸ் அப்படியே எம்டியா கொடுத்தார். மைனஸ்ல ஏகப்பட்டது எழுதி இருக்கிறாரு, ஆனா பிளஸ்ல ஒண்ணுமே எழுதல. இது இப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு, சார் அந்த ட்ரெய்னர் பயங்கர போல்டு சார், ஒரு கேள்வி கேட்டார் சார், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அவர் சொன்னார், ஆச்சு. இப்போ உங்க ஒய்ஃப் யாரோட இருக்காங்க? அதாவது எனக்கு அப்படியே கைகால் நடுங்கி போச்சு. இப்போ உங்க ஒய்ஃப் யாரோட இருக்கிறாங்க? அவங்க அறிவு இருக்கா சார்? என்ன கேள்வி சார் நீங்க கேட்குறீங்க? ஒய்ஃப் என்னோட தான் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு ப்ளஸ்ஸா தெரியலையா? உங்க மனைவி உங்களுடைய 25 வருஷமா வாழ்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பிளஸ் உங்களுக்கு தெரியலையா? நம்மளை நம்பி, நம்மளை மதிச்சு, நம்மளை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் வாழ்கிறார்கள் என்றா அது எவ்வளவு பெரிய பெருமைன்னு உங்களுக்கு புரியலையா? அதை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? எழுதுங்க சார். கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு, இன்னும் என் மனைவி என் கூட இருக்கிறாங்க, எழுதுங்க சார். அடுத்த வாஷ் என்ன, உங்க பையன் எந்த ஜெயில இருக்கான்?
என்ன விளையாடுறீங்க? அவன் ஜெயில இருக்கான், என் பையன் ஜெயில இல்லாம வீட்டுல இருக்கிறான். அதை கூட பிளஸ் இந்த உலகத்துல என்ன வேணும் எழுதுங்க சார். நீ ஒன்னொன்னு எழுதி அப்படி சொல்ல 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 எனக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. எழுத்துறீங்களா? நமக்கு என்னென்ன கிடைத்திருக்கிறது என்பதனுடைய அருமை நமக்கு தெரியல சார். நம்ம எவ்வளவு பிளஸ்ஸிங்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பல விஷயங்கள், ஆனா நமக்கு தெரியல. கொடுக்கப்படாத ஒரு சின்ன பகுதி அதையே பார்த்துக்கிட்டு எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை, தவறு இல்லையா? ஒரு சின்ன விஷயத்துல மைண்ட லாக் ஆகி அதுலயே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி வாழ்க்கையா? இன்னொரு முறை நான் ஊட்டிக்கு போறேன் பாருங்க, அப்போ பஸ்ல அப்படி அவசரமா போய் பஸ்ல ஏற போறேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சின்னு கேட்டா ஃப்ரண்ட் சீட் எல்லாமே புக் ஆயிடுச்சு, எல்லாம் உட்காந்துட்டாங்க. அந்த லாஸ்ட் ரோ ஆறு பேர் உட்காடுறதுக்கு பாருங்க, அதுதான் காலியா இருக்கும். நான் பொதுவாக அதை விரும்ப மாட்டேன், ஏன்னா தூக்கி தூக்கி போடும். தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது எப்படி நான் இதில் உட்காந்து வர்றது நமக்கு பெரிய கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிட்டு இது நமக்கு சொல்லிப்படாது அப்படின்னு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். நான் இறங்கும் போது முன்றோலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டார். அவர் என்னை பார்த்து கூப்பிடாரு சார். நான் இந்த அளவு அப்போ பாப்புலர் கிடையாது, டிவிலலாம் வந்ததுக்கப்புறம் தான் பாப்புலாரிட்டி வரும், அந்த முதல்ல வருமா என்ன அப்போ கிடையாது. ஆனால் அவருக்கு எனக்கு தெரியுது கோயம்புத்தூர் காரர், அதனால சார் 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 இங்கே வாங்க, நீங்கள் சுகிசு வந்தால் நீங்கள் வாங்க. ஆ உட்காருங்க சார், என் சீட்டில் உட்காருங்க சார், ஃப்ரெண்ட்லி உட்காருங்க. நான் அடுத்த பஸ்ஸில் வரேன், எனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, அடுத்த பஸ்ஸில் வரேன். அவருக்கு ஒருவேளை அதே பஸ்ஸில் வந்தால் எனக்கு டிக்கெட் வாங்க வேண்டியிருக்குமோனு கவலை. ஏன்னா பெருவாரியான பேச்சாலும் ஓசியிலேயே தான் ட்ராவல் பண்ணுவோம். அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, நான் அடுத்த பஸ்ஸில் வரேன்னு இறங்கிட்டார் அவர். நான் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்டில் உட்காந்து. இந்த பஸ் புறப்படுது சார், பஸ் புறப்படும் போது அந்த லாஸ்ட் சீட்டு காலியா இருக்கான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ஒரு ஷாக். நியூலி மேரிடு கப்பிள் ஒன்று வந்து பஸ்ல ஏறுறாங்க, அந்த லாஸ்ட் சீட்ல வந்து ஏறுறாங்க. நீ நீங்க ஒன்னு யோசிக்கிறீங்க, நியூலி மேரிட்னு உனக்கு ரொம்ப ஜோசியம் தெரியுமா? எனக்கு தெரியும். நீங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணலாம், கொஞ்சம் கூட இடைவெளி விடாம இப்படி வந்தாங்கன்னா நியூலி மேரிட்னு. பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தா இன்னும் கல்யாணம் ஆகல ஃபாலோ பண்றான்னு. நீ வந்தாவா வர்ணாட்டி போ சனி நின்று முன்னாடி போனா கல்யாணம் நாலஞ்சு வருஷம் ஆச்சுன்னு. இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம்னு தெரியணும் அப்படின்னா எத்தனை அடி இடைவெளியோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. வேணா நாளைக்கு வந்து இன்ச்சி டேப்போட போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பாருங்க, இதெல்லாம் கரெக்டா நீங்க கணக்கு பார்க்கலாம். இல்ல ஒரு பிஹெச்டியே பண்ணலாம் ஆச்சுங்களா. அது நியூலி மேரீடு கப்பல் ஆச்சுங்களா. அதை வந்து ஊட்டி பஸ்ல வந்து ஏறு. நான் நினைச்சேன் ஐயோ இது லாஸ்ட் பஸ் மேல மேல தூக்கி போடும், ஐயோ கஷ்டமா இருக்குமே உட்காடுறாங்களே நினைச்சிட்டேன். அந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு வரும் பாத்தீங்களா, இந்த ஹேர்பின் பெண்டு ரொம்ப சொல்லக்கூடாது, அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீ ஏன் பார்த்த? சேச்சே நான் என்ன அவ்வளவு மட்டமான ஆளா, உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டி இருக்கும்னு நான் பார்த்தனே ஒழிய இல்லைன்னு நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன். கோயில் வச்சு கும்பிடுவாங்க நான் போய் இறங்கின உடனே நான் பாக்கிறேன், இதுங்க ரெண்டும் இறங்கறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் சீட்டை தொட்டு எடுக்கும். எனக்கு அப்படியே பொறி தட்டி ஒரு வினாடி யோசிச்சேன், அந்த லாஸ்ட் சீட்டு நரகம் என்று நான் விளக்கினேன், அதான் நரகம்னு நான் விளக்கினேன், அதுதான் சொர்க்கம்னு அவங்க சாதிக்கிறாங்க. நான் அப்பதான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை. ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் கடைசி சீட்டு இருப்பதே பெரிய விஷயம் இல்லைங்களா? இல்லை நம்முடைய அரசு போக்குவரத்து பஸ்ல கடைசி சீட்டு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இப்ப இப்படி சொல்லட்டுமா, ஒரு சொர்க்கமும் நரகமும் ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் இல்லை, கடைசி சீட்டில் கடைசி சீட் மட்டும்தான் இருக்கிறது, சொர்க்கமும் நரகமும் அவரவர் அபிப்பிராயத்தில் இருக்கிறது. அவங்களுக்கு அது சொர்க்கம், எனக்கு அது நரகம். இந்த ஹைலி பிலோசாபிக்கல் டிராவல் அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது சார், இது நம்ம அபிப்பிராயம். புதிய வீடியோக்களின் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க.